స్వె కేసరిన స్వచ్ఛ స్వచ్ఛాయ ఆయాసితేవ త్రయంతాంబోధురిసతు పరిహారషన్ల ఆ రసేషు విధి అనువాద వ్యవహారో నాస్తి ఇది నక్యం వక్తు சோ ரசேஷு விதி அனுவாத விவகார விதி விதிங்க வாச்சியார்த்தம் வெங்கார்த்தம் அதாவது விதி அனுவாதம் உத்தேசியம் உத்தேசிய விதேய பாவத்தை ரசத்துல வந்து கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது தேசம் வாக்கியார்த்தேன அபியூபகமாது ரசம் வந்து வாக்கியார்த்தம் அப்படின்னா முக்கியமான அர்த்தம் பிரதானமான விஷயம் அப்படின்னு நம்ம ஒத்துருக்கோம் இதுல அலங்கார சாஸ்திரத்துல விதி வாக்கியார்த்தி அனுவாதி நாம் கேன வாரியேத சோ வாக்கியார்த்தம் வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய அர்த்தமோ அல்லது வாச்சியார்த்தமோ இது ரெண்டுமே விதி அனுவாதம் இந்த இடத்துல எந்த இடத்துல வந்தாலும் இவைகள்னால வரக்கூடிய ரசத்தை யாரும் தடுக்க முடியாது இதர் நேரம் நான் வந்து ஸ்லோகத்தை படிச்ச மாத்திரத்துல வாக்கியத்துல இருந்து எனக்கு வந்து வரக்கூடியது அல்லது வாச்சியமா இருக்கக்கூடிய வாக்கியார்த்தம்ங்கிறது என்னன்னா பிரதான அர்த்தம் ஐதர் வியங்கமா இருக்கக்கூடியது அல்லது வாச்சியங்கிறச்சி சாதாரணமா நம்ம வந்து ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாக நம்ம ஒரு ரசம் தெரிஞ்சதுன்னா அந்த ரசத்தை வந்து தடுக்கிறது யாராலையும் முடியாது கேனவாரியதே அப்படிங்கிறார் அதுல வந்து அடுத்த சென்டென்ஸ் பார்த்தோம்னா எயிர்வா சாக்ஷாத் காவ்யார்த்ததா பிரசாதீனாம் ந அபியுபகம்யதே இப்ப சில பேர் எல்லாம் வந்து சாக்ஷாத் வாச்சியமாக விபாவாதயா நிமித்தானி அதுல இருந்துதான் வரக்கூடியது அப்படின்னு ஒத்துக்கிறாளோ தைஹி தேசாம் தன் தாவது அவசியம் அபியுபகந்தவியா இப்ப சில பேர் என்ன சொல்றா ரசாதிகள் வந்து டைரக்டா காவியத்தினுடைய சாக்ஷாத் காவ்யார்த்ததா ரசாதீனாம் காவியத்தினுடைய ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் ரசம் அப்படிங்கறத ஐகி ந அபியூபகம்யே யாரு வந்து ஒத்துக்கல்லையோ இப்ப காவியம் காவியத்தில இருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா ரசம் தெரியறது அப்படின்னு சில பேர் சொல்றா சில பேரு ரசாதீனம் ந அபியுபகம்யே ரசாதீனாம் ரசம் தான் முக்கியம்னு ஒத்துக்கல எனக்கு காவியத்திலிருந்து தெரியக்கூடியது என்ன விபாவம் அனுபவம் வெபிசாரி பாவங்களை தானே டிஸ்கிரைப் பண்றது காவியம் காவியம் வந்து ரசத்தை டிஸ்கிரைப் பண்ண முடியாது இல்லையோ விபாவத்தை டிஸ்கிரைப் பண்ணலாம் சகுந்தலாவே டிஸ்கிரைப் பண்ணலாம் டிஸ்கிரைப் பண்ணலாம் அவ கை அசைச்சாச்சா அவ மனசுல வருத்த காவியத்துல இருக்கக்கூடிய விஷயம் விபாவம் அனுபவங்கள் முதலியவைகள் தான் இப் இப்படி ரசம் ரசத்துக்கு வந்து காவியார்த்ததா காவியத்துனுடைய ஒரு பிரதானத்துவம்னு ஒத்துக்கலன்னா கூட அந்த மனுஷியர்கள் அந்த சகிருதையன் என்ன பண்ணணும்னா தைஹி தேசாம் ரசவதீனம் தன்னிமித்தாங்க விபாவம் முதலியவைகளை நிமித்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறது ரசம் அப்படிங்கறத தான் அவசியம் அபி தவியா அப்படின்னு கேட்கிறேன் சொல்றா விபாவத்திலேந்து ரசம் வருதுங்கிறத ஒத்துண்டாகணுமோ இல்லையோ ஆமா கட்டாயம் ரசம் வண்ணா காவியத்தினுடைய ஒரு பிரதானம்னு எடுத்துக்காட்டா கூட காவியத்தினுடைய பிரதானம் விபாவம் முதலியவைகள்னு எடுத்துண்டா கூட அந்த விபாவத்தை நிமித்தமாக வச்சுருக்கிறது ரசம்னு ஒத்துக்கணுமா இல்லையா ஒத்துண்டுதானே ஆகணும்ங்கிற அப்புறம் சரிபட்டு வராது ஆமா ஆனா எல்லா விபச்சாரி எல்லாம் இருந்தா தானே இருக்கும் மாத்திரம்தான் தெரிஞ்சா கூட அதுல இருந்து ரசம் வருதுங்கிறத ஒத்துக்கணுமா இல்லையான்னு கேக்குறேன் அது அதுதான் இங்க சோ ததாபி அத்திர ஸ்லோகே ந இந்த ஸ்லோகத்துல விபாவங்கள் இருக்கு அனுபவம் இருக்கு வெபிசாரி பாவங்கள் இருக்கு ஆகையினால எனக்கு அந்த க்ஷிப்தோ ஹஸ்தாவலக்னஹால எனக்கு கருணமும் வரும் விபரமஷங்காரமும் வரும் அது வர்றதுக்கு யாரும் தடுக்க முடியாது அந்த இடத்துல யெஸ்மா இப்போ அடுத்த ஒரு இதுலயே இன்னொரு ஒரு ஃபர்தரா என்ன சொல்றாருன்னா இப்போ அங்கம்னு இருக்கு அடுத்தது அடுத்த லைன்ல பார்த்தோம்னா அனூத்யமான அங்க நிமித்த உபய உபயரசு சகாரிணா விதீயமான அம்சாத் பாவவிசேஷ பிரதீதி உற்பத்தியதை ந கஷ்டித் விரோத இது என்னன்னா சொல்லிடுற முதல்ல அனூதியமான உத்தேசமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் ஹஸ்தேபம் முதலியவைகள் கூறப்படாமல் இருக்கக்கூடிய வெறும் ஆக்ஷன்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது அதுக்கு அநூத்தியமான அங்கங்கிற கூறப்படாமல் இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் உம் உத்தேசிய எடுத்துக்கலாம் கூறப்படாமல் இருக்கக்கூடியதுன்னு அல்லது அனுங்கறத வந்து உத்தேசியமாக செய்யக்கூடிய அங்கங்கள் ரசத்துக்கு உபகாரகமா இருக்கக்கூடிய விபாவங்கள் முதலியவைகள் இவைகளை அங்கமாக வைத்திருக்கும் அந்த அங்கங்கள் இருக்கே அது நிமித்தம் எதுக்கு நிமித்தம் ரசம் இப்ப இந்த ஸ்லோகத்துல கிப்தோஹஸ்தாவ லக்னஹால உத்தேசியமாக கூறப்படுகின்ற பல விஷயங்கள் இருக்கு அங்கங்கள் வந்து விபாவம் அந்த இல்ல அக்னி வந்து விபாவம் அக்னி வந்து அந்த பெண்கள் மேல விழருது ஆஹ் அப்போ அது விழுந்தது கையில பிடிச்சுக்கிறது தட்டரா இந்த மாதிரி ஆக்சன்ஸ் எல்லாம் அனுபவம் அப்புறம் ஓலமிடுறா கண்ணுல இருந்து ஜலம் வருது வாளுக்கு இதெல்லாம் உங்களுக்கு வெபிஜார விபாவங்கள் விபாவ அனுபவ விபஜாரி கருணத்துடையதும் இருக்கு ஈர்ஷா பிரலம்பத்தினுடையதும் இருக்கு நமக்கு சோ அனுத்தியமான அங்க நிமித்தமானது இருந்துடுறது எதுக்கு உபயரசத்துக்கு போத் கருணம் அண்ட் விப்ரலம்பம் ரெண்டுத்துக்குமே வேணுங்கிற அங்கங்கள் அங்க வந்துடுச்சு அந்த வஸ்துவனுடைய சோ இவைகள் தான் சககாரியா இருக்கு அந்த தசிய ரசவஸ்துனகா சககாரின சககாரியா இருக்கக்கூடிய காரணத்தினாலேயே அல்லது விதீயமான அம்ச அம்சாத்து அல்லது வித விதிக்கப்படுகின்ற ஒரு அம்சம் விதேயபூதமாக இருக்கக்கூடிய பகவானுடைய ஷராகனி துரித தாகம் அந்த விஷயமா இருக்கலாம் அல்லது விசேஷம் திரிபுர எதிரிகள் பாவ விசேஷ பிரதீதி உற்பத்தியத்தை இது ரெண்டு விஷயத்தில இருந்து எனக்கு பகவான குறிச்சு ஒரு ரதி ஏற்படலாம் எந்த ரெண்டு விஷயத்தை வச்சுட்டு ரத்தி ஏற்படலாம் அவருடைய அக்னி பண்ணக்கூடிய அட்டகாசத்தினால என்ன ரெண்டு ரசம் வர்றதோ கருண விப்ரலம்பம் இந்த ரெண்டு ரசமுமே ரசத்தினால் இங்க வந்து இப்போ பஞ்சமியில போட்டுக்கிறார் சகாரிணா அப்படின்னு ரெண்டு ரசத்தினுடைய வஸ்து தத்துவம் அந்த ரசத்தை தெரிவிக்கூடிய சகாரிணா இருக்கே அந்த சகாரிகளிலிருந்து பாவ விசேஷ பிரதீதி உற்பத்தியதை அந்த பகவான் விஷயமான ஒரு ரத்தி ஏற்படலாம் அல்லது இன்னொன்னு இது வந்து அனூத்தியமானம்னா என்ன உத்தேச பாவமா இருக்கக்கூடியது விதேய பாவம் எதுன்னா துரிதம் வக சம்பவோவஷராக்னிஹி உங்களுடைய பாபத்தை இது போக்கட்டும் அப்படிங்கிறது விதேய அம்சமா போயிடுறது பிரதான அம்சமா போயிடுறது அந்த பிரதான அம்சத்துல இருந்தும் உங்களுக்கு வந்து இன்னொன்னு வரலாம் சோ மூணு லெவல் எடுத்துக்கணும் இந்த இடத்துல வந்து எப்படின்னா மேபி ஒரு சின்ன ஒரு படம் மாதிரி போட்டேன்னா உங்களுக்கு அத நீங்க அப்படியே நோட் பண்ணிட்டு இப்போ இப்ப வந்து உங்களுக்கு ஸ்லோகத்துல வந்து மூணு பகுதிகள் ரெண்டு விஷயங்கள் வாச்சியார்த்தத்துல இருக்கு அது என்னன்னா இதுவும் இது வந்து வாச்சியார்த்தம் பார்ட் ஒன்னு வச்சுக்கோங்க அது இப்போ அயம் கடஹா நீலகா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இடத்துல அயம் கட்டஹா அப்படின்னு சொல்றோம் உம் அயம் கட்டஹாங்கறச்சே என்ன அதுதான் உத்தேசியகான்னு சொல்றோம் இல்லையா கடஹா நீலகான்னு சொல்ற இடத்துல கட்டஹாங்கிறது தான் உத்தேசியம் போர்ஷன் உத்தேஷ்யம் சொல்றது அதுதான் அதே நீலகான்னு சொல்றது இருக்கு பாருங்க அதுதான் உங்களுக்கு விதேயம் பார்ட்டு அக்ஞார்த்த அம்சம் போன தடவ நம்ம பார்த்தோம் அத இத வந்து வாட்ச்சியார்த்தம் டூ னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது விதேய அம்சத்தை வந்து நம்ம வாட்சியார்த்தம் டூனு சொல்றோம் உத்தேஷ்யா அம்சத்த வாட்சியார்த்தம் ஆஹ் ஒன்னு வச்சிக்கிறோம் இப்போ சரியா ஆமா இப்போ இது ரெண்டுமே வாட்சியார்த்தம் தான் வியங்கம் என்ன நமக்கு வியங்கம் வந்து சம்பு விஷயக்க ரதி தான் நமக்கு வியங்கமா இருக்கு சோ இதுதான் அடுத்த லெவல் நமக்கு இது பாவ விஷய அந்த சென்டன்ஸ வந்து புரிஞ்சுக்கறதுக்கு இப்படிதான் பண்ண முடியும் நம்ம இல்லன்னா புரியாது அந்த சென்டன்ஸ் ஆஹ் அநூத்தியமான அங்கம்னு சொல்றது இருக்கே அநூத்தியமான அங்கத்துல இருக்கக்கூடியது இந்த ரெண்டு ரசம் அனூத்தியமான உத்தேசியமா இருக்கக்கூடியது உபய ரச வஸ்து அந்த ரெண்டு வஸ்துனால என்ன இருக்கு சென்டென்ஸ்ல உங்களுக்கு உபய வஸ்து சககாரணா இதுல இருந்து டைரக்டா உங்களுக்கு பாவ விஷயக்க பிரதீதி ஏற்படலாம் சம்பு விஷயக்க பிரதீதி அந்த ரத்திகி ஏற்படலாம் நேர கருணத்தில இருந்து விப்லம்பத்தில இருந்தும் அல்லது விதேயாம்சம் என்னன்னா எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பெண்களை வந்து படுத்தின அந்த ஷராகனி இருக்கே அது உங்களுடைய பாபத்தை போக்கட்டும்ங்கிற ஆஸ்பெக்ட் இருக்கே அது விதேயாம்சம் அந்த விதேயாம்சம் வந்து அடுத்த அதுல இருந்தும் எனக்கு வந்து சம்பு விஷயத்தை ரத்தி ஏற்படலாம் இதுல இருந்து வரலாம் இதுல இருந்து வரலாம் அதுதான் இங்க வந்து ரெண்டு இந்த ரெண்டுத்தையுமே உங்களுக்கு வந்து உத்தேசியாதபி வியங்கியார்த்தா சம்பவதி விதேயாதபி வெங்கயார்த்தா சம்பவதி அதனால்தான் அந்த ரெண்டுத்தையும் உங்களுக்கு வந்து பஞ்சமியில போட்டு வச்சிருக்க ஸ்லோகத்துல அந்த அந்த சென்டென்ஸ்ல இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க எஸ்மாத்து அனூத்தியமான அங்க நிமித்த உபயரச வஸ்து சகாரிணா பாவ விசேஷ பிரதீதி உற்பத்தியத்தை அல்லது விதீயமான அம்சாத் அம்சாத்து அது துரிதாந்தி தகஸ்ட இப்படி இருக்கும் பொழுது நான் கஷ்டித் விரோத எனக்கு எதுல இருந்து பிரச்சனை இல்லையே சோ விதேயத்தில இருந்துதான் ரசம் வரணும் உத்தேசியத்தில இருந்துதான் ரசம் வரணும் உத்தேச விதேய பாவத்துல எனக்கு ப்ராப்ளமே கிடையாது இது வந்ததுனால ரசத்துக்கு ப்ராப்ளம்னு நீங்க சொல்லணுங்கிற அவசியம் புரிஞ்சுதா புரிஞ்சுருத்தா திருஷ்யத்தேஹி ஆஹ் திருஷ்யத்தை விருத்த உபய சகாரிணா காரணாத்து காரிய விசேஷ உற்பத்தி விருத்தமா இருக்கக்கூடிய ரெண்டு சககாரி வஸ்து அதுல இருந்து காரியம் ஒண்ணு உற்பத்தி ஆகிறத பாக்கணும் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நீங்க வந்து லோச்சனத்துல பாக்கணும் இங்க இந்த லோச்சனத்துல வந்து அத கரெக்டா சொல்லுவார் என்னன்னா தண்ணி இருக்கு அதுக்கப்புறம் அரிசி இருக்கு அரிசி வந்து நல்ல உங்களுக்கு வந்து ஹார்டா இருக்கு அது வந்து கொஞ்சம் கோல்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க தண்ணி இருக்கு தண்ணி வந்து சீத்தலமாவும் இருக்கு உஷ்ணமாவும் இருக்கு அந்த தண்ணி அப்புறம் நம்ம கொதிக்க வைக்கிறோம் உஷ்ணமா ஆக்குறோம் இந்த அரிசி வந்து கட்டையா இதுவா இருக்கு இது வந்து உஷ்ணமா இருக்கு ரெண்டு ப்ராப்பர்டிஸும் கம்ப்ளீட்லி விருத்தமா இருக்கா இல்லையா இது சாலிட் இது லிக்விட் இது சாலிட் இது லிக்விடா இது கோல்டு இது ஹாட் வாட்டர் வந்து ஹீட் பண்றோம் இந் இப்படி வந்து விருத்தமான உபய சகாரி இதுல இருந்து நமக்கு என்ன காரிய உற்பத்தி ஏற்படுறது பொலபலான்னு இருக்கக்கூடிய சாதம் வருது ஹார்டுன்னும் இல்ல லிக்விடாவும் இல்ல செமி பிசியர் அளவுக்கு உங்களுக்கு வந்து செமி சாலிடா இருக்குது விருத்தமான ஒரு இது வருதோ இல்லையோ அதே போல விருத்தமா இருக்கக்கூடிய கருணம் விப்பிரலம்பத்தில இருந்து எனக்கு பாவபிஷக்கம் வந்தா என்ன இப்போன்னு கேக்குற அது திருஷ்யத்தே ஹி உலகத்துல திருஷ்யத்தேன்னு போட்டாலே லோகே திருஷ்யத்தை உம் அந்த கீழே வந்து உங்களுக்கு லோச்சனத்துல லொகேட் பண்ண முடியறதான்னு பாருங்கோ இல்லை என்ன நான் படிச்சுன்னு போறேன் அப்படியே அணு விருத்தம் எது உபயம் வாரி தேஜகா தண்ணி சூடு இவைகள் ரெண்டுல இருந்தும் தட்சகாரி இப்படி எடுக்கிறார் நான் வந்து அரிசியை எடுத்துட்டேன் இருந்து சாதம் ஏற்படுறது அந்த அரிசியில இருந்து சாதம் உண்டாகறதுக்கு ரெண்டு விஷயம் சூடு ஃபயரும் சேரணும் உங்களுக்கு ஜலமும் சேரணும் அப்படி எடுத்துக்கிறார் சோ ஜலம் வந்து சீத்தலமா இருக்கு ஃபயர் உங்களுக்கு அக்னி வந்து உஷ்ணமா இருக்கு இது ரெண்டும் சேர்ந்தாதான் உங்களுக்கு அரிசி சாதமா ஆக போறது அப்படிங்கிறார் ே காரண விசேஷ லட்சண உற்பத்தி திருஷ்யத்தை அதனுடைய உற்பத்தியானது பார்க்கிறோமே தெரியறது அப்படிங்கிற உம் விருத்த பல உற்பத்தன ஹேத்துத்வம் இப்ப மேல போயிடலாம்

உபய சகாரித்ம்ங்கிற இப்போ ஒண்ணுத்துக்கு வண்ணா உங்களுக்கு விருத்த ஒரு விஷயம் வண்ணா ஒரே சமயத்துல எடுக்கிறச்சே நமக்கு வந்து விரோதமா இருக்கலாம் இப்போ எதுக்கு அதை சொல்றாருன்னு சொல்றேன் இப்ப வந்து ஆஹ் கருணரசம் தான் பிரதானமா இருக்கு அந்த கருணரசம் பிரதானமா இருக்கிற இடத்துல பீபத்சத்தை கொண்டு வரோமோ வச்சுக்கோங்களேன் இதுக்கு ஒண்ணுக்கு வண்ணா ஒன் இன்னொன்னு ஒண்ணு ஒன் 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 பண்றச்சே நமக்கு வந்து விரோதம் தெரியலாம் ஆனா ரெண்டுத்தையும் சேர்த்து எடுக்கிறச்சே உங்களுக்கு விருத்தத்துவம் இல்லைங்கிறார் விருத்த பலத்தை உற்பாதனம் செய்வதற்கு ஹேத்துத்வம்ங்கிறது இருக்கே அது வந்து யுகபத் ஏகசிய காரண விருத்தம் ஒரே சமயத்துல ஒரே ஒரு காரணத்துக்கு தான் விருத்தம் இருக்கலாமே உபய சகாரித்வம் ரெண்டுமே ரெண்டு விரோத வஸ்துக்கள் இருக்க ரெண்டுமே சேர்ந்து விரோதமா இன்னொன்னுத்துக்கு ஆக முடியாதுங்கிற அதுதான் இந்த ஆமா சோ ஏவம் வித விருத்த பதார்த்த விஷயா ஆமா இப்ப இந்த மாதிரி விரோதமா ரெண்டு விஷயங்கள் இருக்கிறச்சி இதை எப்படி அபிநயம் முடிச்சு காமிக்கிறது கேக்குற அடுத்த கேள்வி அடுத்தது இப்ப வந்து பூர்வபக்ஷி கேக்குற கேள்வி ஏவம் வித விருத்த பதார்த்த விஷய கதம் அபிநயா பிரயோக்தவியா இந்த மாதிரி விரோதமாக இருக்கக்கூடிய ரெண்டு பதார்த்தங்களை விஷயமாக வைத்து அபிநயமானது எப்படி பிரயோகம் செய்ய வேண்டும் இது அப்படின்னா அதுக்கு மேல இருக்கிறது சித்தாந்தி அப்படின்னு நீ கேட்டாயே ஆனால் சித்தாந்தி பதில் சொல்றது என்னன்னா அனுத்தியமான அனுத்தியமான ஏவம் வித வாச்சிய விஷயே யா வார்த்தா சா அத்ராபி பவிஷ்யத்தின்னு விடுறாரு அனுத்தியமான ஏவம் வித வாச்சிய விஷயம்னு முன்னாடி இப்ப நம்ம அந்த சார்ட் மாதிரி பார்த்தோமே அந்த அனுத்திய உத்தேச விதேய பாவத்துக்கு நான் என்ன சொன்னேனோ அதே கேசதான் இங்கேயும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா ஏவம் இந்த மாதிரி விருத்தாக்கார வேஹி கட்ச இதெல்லாம் சொன்னாரோ இல்ல முன்னாடி அதுல எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு இவனோட வந்து லூசுத்தனம் அவன் எத்தையோ சொல்றான் அப்படிங்கறத வச்சிருந்து நம்ம வந்து எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணோமோ அதே மாதிரி இங்க எடுத்துன்றனும்ங்குறேன் பரஸ்பர விருத்தமா இருந்தாலும் அந்த பரஸ்பர விருத்தத்தை நம்ம இன்னொன்னுத்த ஆக் ஆஹ் ஆக்ஷேபிச்சுதான் போடுறோம் இத அந்த ஆகமனம் கமனம் இவைகள் எல்லாமே உன்பின் ஒண்ணு உங்களுக்கு புரியறது ஒன்பின் ஒண்ணு புரிஞ்சா கூட இது இந்த செல்வந்தனுடைய ஒரு ஒரு விவகாரம் அப்படிங்கறத வச்சுண்டு இது ரெண்டும் சரியாயிடுறது அந்த மாதிரி எடுத்துக்கணும் ஏவம் இவ்வாறு விதி அனுவாத நய ஆசிரிய இந்த மாதிரி விதேய பாவம் உத்தேசிய பாவம் அதனுடைய நயகா நயகாங்கிச்சி அதனுடைய ரீதி நீதி அந்த வித் உத்தேச விதேய பாவத்தினுடைய நியதி இப்படிதாங்கிறத புரிஞ்சுக்கணும் அதை ஆசிரிச்சுதான் அத்த ஸ்லோகே இந்த மாதிரி விதி அனுவாத்தியம் இத வச்சுட்டுதான் அத்த ஸ்லோகேங்கிறது கிப்தோஹஸ்தாவலக்னஹா அந்த ஸ்லோகத்துல பரிகிருதா தாவத் விரோதா விரோதம்னு நீ என்ன சொன்ன கருண விப்ரலம்பத்தை வச்சுட்டு நம்ம விரோதம் சொன்னோமே அத வந்து உத்தேசிய விதேய பாவத்தை வச்சுட்டு நம்ம சரி கட்டணும் அந்த விரோதத்தை உம் मेलुम् इतो अञ्जा प्रकारम् अञ्जावद् विरो विरोधपरिहारप्रकारम् कामिकर इपो इदल किञ्च मेलुम् नायकस्य अभिनंदनीय उदयस्य कस्यचित् प्रभाव अतिशयवर्णने तत्प्रतिपक्षाणां यः करुणरसः सपरीक्षाकाणां न वैक्लव्यम् आदधाति प्रत्युत प्रीति अतिशयनिमित्ततां प्रतिपद्यते इत्यतः துசக்தவாத்து தத்விரோத விதாயின கஷ்டித் தோஷ இப்ப என்ன இருக்குன்னா நாயக்கன் அர்த்தம் இருக்கான் நாயக்கனுடைய அபிநந்தனீய உதயம் அபிநந்தனீயான போற்றத்தக்க அவனுடைய ஒரு போற்றத்தக்கதான ஒரு உதய உன்னதி அவனுடைய ஒரு மேன்மை பிரபாவ அதிசய அந்த மேன்மையினுடைய ஏதோ ஒரு பிரபாவ அதிசய ஒரு ரொம்ப வசந்த தன்மையை வர்ணனே வர்ணிப்பதில் ஒரு ஒரு நாயகன் இருக்கான் அந்த நாயகனிடத்துல ஒரு பெரிய உன்னத்தி ஏற்படுறது அவனுடைய உன்னத்திய வர்ணிக்கும் பொழுது அவனுக்கு ஆப்போசிட் செக்ஷன்ல இருக்கக்கூடியவன் இருக்கானே பிரதிபக்ஷன் அவனுடைய எதிரி பட்சத்துல இருக்கானே அவனுக்கு கருவரசத்தை தானே சொல்லி ஆனோ உபநாயகன்

அவனும் வசதியா இருக்கான் இவனும் வசதியா இருக்கான்னு இந்த என்ன அப்படியே எல்லோரும் கூடி இல்லையே இது நமக்கு வந்து அப்படி கிருஷ்ணாநானுபவத்துல வந்தா நமக்கு வந்து எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் உலக விவகாரத்துல அப்படி வந்து நமக்கு என்ன ஒருத்தன் வந்து வசந்தான்னா அவனுடைய அவனையோடைய எதிரி வந்து தாழ்ச்சி சொல்லணும் நமக்கு இல்லையா இப்படி சொல்றச்சே உங்களுக்கு விரோத பரிகாரம் ஆகும் அப்படிங்கிற சோ கிஞ்ச நாயகசிய அபிநந்தனீய உதயசிய கசியச்சி கசியச்சி ஏதோ ஒரு நாயகசிய நாயகனுடைய அபிநந்தனீய போற்றத்தக்க ஒரு உதயத்தினுடைய பிரபாவ அதிசய வர்ணனே அதனுடைய ஒரு வசதி தனத்தை நம்ம வந்து வர்ணிச்சோமே ஆனால் தற்பிரதிபட்ச அந்த அப்பேற்பட்ட நாயகனுடைய பிரதிபக்ஷ வில்லன் எதிர் பண்ண பட்சத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு யஹா கருணரசகா எந்த ஒரு கருணரசமானது வர்ணிக்கப்படுகிறதோ சஹா கருணரசகா அந்த கருணரசமானது பரீட்ச ந வைக்லபியம் ஆததாத்தி ஒரு சகதைனா ஒருத்தன் வந்து அந்த இத பார்த்துட்டு இருந்தான்னா அந்த புக்க படிக்கிறான்னா இல்ல இந்த மூவிய பாக்குறான்னா அவனுக்கு வைக்லபியம் கன்ஃபியூஷன் ஏற்படாது ஏன்னா அது கருணரசத்தை திடீர்னு போடுறான் வீரரசத்தை சொல்றான் இவன் செத்து போறான் இது என்ன பொட்டியே வரலையே முன்னாடி எல்லாம் வந்து முன்காலம் படத்துல ஹீரோ வந்து வில்லன் கொண்டுட்டான்னா நமக்கு படம் ஓடாது ஓடவே ஓடாது ஹீரோ அதனால சாகவே முடியாது அந்த மாதிரிதான் நமக்கு வந்து இங்க அப்படிதான் இருக்கணும் ஹீரோன்னும் அவன் வந்து வசதியா இருக்கணும் வில்லன்னா அவனுக்கு வந்து ஒரு கருணரசம் இருக்கணும் அப்போ பிரச்சனையே இல்லை அப்படித்தானே ஆமா அது அது வந்து ஒரு

கழிப்பு வரணும் அந்த ஒரு இது சந்தோஷம் அதிசய நிமித்தாம் பிரதிபத்தியதே இன்ஃபேக்ட் அந்த வில்லனுக்கு வந்து நமக்கு ஒரு கருணரசத்தை போட்டினோம்னா அவன் கருணரசத்தை தெரிவிக்கிற மாதிரி அந்த வில்லனை போற்றே பண்ணோம்னா பிரத்யுத பிரீத்தி அஹ் அதிசய நிமித்ததாம் பிரதிபத்தியதே அந்த விஷயம் அந்த கருணரசமானது பிரதிபக்ஷ நடத்துல இருக்கக்கூடிய கருணரசம் சகிருதையனுடைய மனசுக்கு ஒரு பிரீதிக்கு நிமித்தமாக ஆயிடும் தன்மை இருக்கு அதுக்கு நிமி அப்படி ஆயிடுறது நிமித்தமாக ஆயிடுறது இத்தி ஆகையினால் தசிய அஹ் குண்டசக்தித்வாது அந்த தஸ்யங்கர்ச்சி அந்த விரோதத்துக்கு ஒரு ஒரு இது இல்லை அந்த அதாவது த தத்ரத்தியங்கரிச்சு தசியங்கரிச்சு அதுல இருக்கக்கூடிய அந்த கருணரசம் இருக்கே பிரதிபக்ஷன் இடத்துல இருக்கக்கூடிய கருணரசத்துக்கு பரிபோஷகத்துவம் இல்ல சோ குண்ட சக்திங்கிறச்சே ந நஷ்ட சக்தி ஃபுல் சாமகிரி அதுல இல்லாததுனால அது கம்ப்ளீட்டா அந்த கருணரசம் வந்து மேலோங்கி நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது விரோத விதாயினா ந கஷ்டித் தோஷா ஈவன் தோ இட் இஸ் ட்ரைங் டு கிவ் விரோதம் அப்படி இருந்தா கூட உங்களுக்கு வந்து அந்த கருணரசத்துக்கு ஒரு ஸ்டாண்டிங் கிடையாது வீரரசுத்துக்கு தான் ஒரு ஸ்டாண்டிங் இருக்கும் ஏன்னா நாயகன தான் நம்ம வந்து இருந்து கடைசி வரைக்கும் சொல்ல போறோம் யாரு அய்யோ இவன் பாவம் நீ நோபடி தோணுமே தவறு அதுக்கு மேல கிடையாது because he is not the primary character a, தஸ்மாத்யார்த்தி பூத்திய ரசசிய பாவஸ்யவா விரோதி ரசவிரோதி இது வக்தும் நியாய நது அங்கபூத கசியச்சித் ஆகையினால வாக்கியார்த்தி பூதமாக இருக்கக்கூடியதுன்னா பிரதானமா இருக்கக்கூடிய ரசமோ பாவமோ அதுக்கு விரோதியா இருக்கக்கூடிய இருக்கும் ஒரு பொசிஷன்ல ஒரு ரசத்தை நம்ம புகுத்தினோமே ஆனால் அப்பொழுதுதான் அதுக்கு ரசவிரோதின்னு ஒரு ஸ்டேட்டஸ கொடுக்க முடியும் பக்த அதுதான் சரி அங்கமாக ரசத்துக்கு போய் இன்னொரு ரசம் விரோதியா வந்து இங்க இருக்கே சொல்ல முடியாது இப்ப பிரதானமா இருக்கக்கூடிய பாவம் இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம இதுல பார்த்தோமே இந்த இந்த மூணு விஷயங்கள் இங்க இருக்கிறதுல இந்த கருணமும் இந்த விப்ரலம்பமும் தான் உங்களுக்கு வந்து இங்க விரோதத்துல இருக்கு ஆனா வாக்கியார்த்தி பாவம் இந்த சம்பு விஷயக்க ரத்திக்கு இது எதுவுமே உங்களுக்கு விரோதமா இல்ல இதுதான் உங்களுக்கு வந்து பிரதானமா இருக்கக்கூடிய விஷயம் இந்த பிரதானத்துக்கு டைரக்டா எனக்கு வந்து விரோதம் தெரிவிக்கிற மாதிரி நான் இப்ப வந்து வேற எதையாவது சொல்றேன் வச்சுக்கோங்களேன் சம்பு விஷயக்க ரதி ஆனா எனக்கு அங்க வந்து எனக்கு சிவனை கண்டாலே பிடிக்கல அப்ப சிவனுக்கு நமஸ்காரம்னு நான் சொன்னேன்னா அப்போ அந்த இடத்துல வந்து ரசவிரோதம் அந்த பாவ விரோதம் அது சரி கிடையாது இத முக்கியார்த்தமா வச்சுட்டு இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத நம்ம அதனுடைய அங்கபூதமா இருக்கக்கூடிய கருணரசத்துக்கு வந்தா ஸ்ருங்காரம் வந்து விரோதமா இருக்கு அதுல புகுத்தி அது ரெண்டும் ஆனா இன்னொன்னுக்கு ஒரு அங்கமா போயிடுறது அதுதான் இப்ப சொல்றார் இந்த லைன்ல வந்து எப்படி சொல்றாருன்னா ஆஹ் வாக்கியார்த்தி பூதசிய ரசசிய பாவசியவா விரோதி ரசவிரோதி இது வக்தும் நியாயா அதவண்ணா நம்ம வந்து ரசவிரோதின்னு சொல்லாமே தவிர அங்கபூதசிய கசிச்சு ரசசிய விரோதி சேர்த்து வக்தும் நசக்கியதே ரச விரோதமா இருக்கு இங்கன்னு சொல்ல முடியாது சரியா அதவா இது வந்து அடுத்த செக்ஷன் போறார் இந்த இடத்துல இன்னொரு ஒண்ணு இப்ப பிரதான ரசத்துக்கு விரோதியா இன்னொரு ரசத்தை நிவேசம் பண்ணாலும் எங்க வந்து தோஷம் இல்லங்கிறதுக்கு சொல்ல போறார் இப்ப என்ன சொன்னார் டைரக்டா உங்களுக்கு வந்து பிரதானமாக ஒரு ரசம் எங்கமா தெரியறது அந்த ரசத்துக்கு இப்ப விரோதமா நான் பீபத் சத்த இல்லையா சிவன் வந்து அறுவருப்பா இருக்காரு அப்ப ஏற்பட்ட சிவனுக்கு நான் நமஸ்காரம் அப்படின்னு சொன்னோம்னா அது விரோதம்னு சொன்னோமா இல்லையா ஆஹ் சில இடங்கள்ல அந்த மாதிரி டைரக்டா எங்கமா இருக்கக்கூடிய ரசத்துக்கு கூட இந்த மாதிரி விரோதமா இருக்கக்கூடிய ரசத்தை போடலாம் அது கவியினுடைய சாமர்த்தியத்தை பொறுத்து இருக்கு அது எப்படிங்கிறது அடுத்தது சொல்ல போற